உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். யார்கிட்ட இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்க நீ? நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தான் நடக்குதா இது? நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கீங்க கண்மணி. இது எனக்கு சரியா படல. ஏய், என்னமோ நான் செலவு பண்ண சொன்ன மாதிரி பேசுற. மாமா காசு குடுக்கறாரு, மாறன் செலவு பண்றான். நான் உங்க கூட வரேன், அவ்வளவுதான். எனக்கு எதுவும் தெரியாது. பொய் சொல்லாத கண்மணி, சார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு உன்கிட்ட சொல்லாம இதெல்லாம் பண்ணவே மாட்டாரு. அப்போ நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு சொல்றியா? வீரா, அவருக்கு இந்த வீட்லயே உன் மேல மட்டும் தனி மரியாதை, தனி பாசம். அந்த பாசத்துல இப்படி எல்லாம் பண்றாரு. இங்க பாரு, எல்லாத்தையும் வச்சு வாழ போறது நீ தாண்டி. இதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடி. நானும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க நடந்துக்கிறதும் சரியில்லை, நீங்க என்னடா விழுந்து விழுந்து அவங்கள கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ தப்பா இருக்கு. என்ன இவ, இதுக்கே இவ்ளோ கோவப்படுறான்? அவங்க நகை பணம் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்திடுவா போலயே. என்ன யோசிக்கிற? இல்லடி, மாமா நீ வசதியா வாழணும்னு நினைச்சிருப்பாரு, அதான் இப்படி எல்லாம் பண்றாரு. சாருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி அவர் இந்த மாதிரி யோசிக்கிறாருன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நீ அவர்கிட்ட கேட்க மாட்டியா? கேட்டா என் பொண்ணா நினைச்சு பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு மேல நான் என்ன பேசுறது? சரி, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. சொல்லு. இது வரைக்கும் சார் செலவு பண்ணார்ல, அதுக்கு எனக்கு ஒரு டூப்ளிகேட் பில் மாதிரி எனக்கு ஒண்ணு வேணும். இப்ப அது எதுக்கு உனக்கு? தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் இல்லமா, வாங்கிதா. ஐயோ, நான் தான் மாப்பிள்ள வீட்டுல சொல்லி இதெல்லாம் வாங்க சொன்னேன்னு தெரிஞ்சுச்சு, அவ்வளவுதான். என்ன சொல்லு? ஒண்ணுலப்பா, நீதான் அப்புறம் ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.